ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காத சீரியல் இன்றைக்கி என்ன புடப்புறாங்க பார்க்கணும். முத்து மீனா வந்து பரிசை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உடனே ரோகிணி மனோஜ் வந்து பயங்கரமாக வந்து விஜயா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் படித்தவங்க தானே, சரியாக பதில் சொல்ல தெரியலையா உங்களுக்கு, முத்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து மீனா பெட்டில் உட்காந்து சந்தோஷமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. வயர் வந்து எரியுது, 100,000 போச்சு அநியாயத்துக்கு, உங்களுக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு வந்து விஜயா வந்து திட்டுறாங்க. இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் படித்தவங்க அப்புறம் ரோகிணிகிட்ட வந்து கேட்குறாங்க, ஏமா அவன் தான் பயிற்சி சொல்லணும், நீ ஏன் பயிற்சி இல்லாமல் இப்படி 100,000 கோட்டை விட்டீங்களே, 1,200,000 மாதிரி கொஞ்சம் கூட உங்களுக்கு இப்படியே பண்ணுவீங்க அப்படிங்க. இல்லை ஆண்டி, நாங்கள் கரெக்டாக தான் பயிற்சி சொன்னோம், இந்த மாதிரி சண்டை வராதா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து நினச்சேன் சண்டை வராதான், சண்டையே வராது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து சண்டை அப்படி அவங்க வந்து அது எப்படி சண்டை வராமல் இருக்கும், பொய் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டாங்கன்னு மனோ சொல்கிறாரு. நீ எப்போவும் தப்பு தப்பாக அப்படி பேசிக்கிட்டு அப்படி வம்பா கோட்டை விட்டான்னு பயங்கரமாக வந்து விஜயா வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்து பாராட்டுறாரு, முத்து மீனா வந்து பாராட்டுறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஓஹோன்னு ஒசந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பணத்தை வந்து நீங்கள் பார்த்தா வீடு கட்ட யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்தும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வீடு கட்ட வச்சுக்கோங்க, அண்ணாமலை அதான் சொல்கிறாரு, வீடு கட்ட யூஸ் ஆகும், ரூம் கட்டணும்னு சொன்னீங்களே மேலே 500,000 வந்து அதுக்கு பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. விஜயா பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே வீடை கட்டிடுவாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் படிக்காதவங்க தானே அப்படி மட்டமாக வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டந்தட்டி பேச இன்றைக்கி நான் ஓஹோன்னு உயர்ந்துருக்கேன், நல்ல மட்டந்தட்டி பேசுங்க, அப்போ தான் இன்னும் ஒசந்து பெரிய பிஸ்னஸ் இவன் சொல்கிற மாதிரி ஒரு நாள் பிஸ்னஸில் உயர்ந்து வரதான் போகிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. நான் உண்மையிலே நான் உயர்ந்து வரத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை வந்து பாராட்டுறாரு. விஜயாவுக்கு வந்து வயிற்றுச்சலாக இருக்கும், மூஞ்சியை திருப்பிட்டு வந்து போடுறாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன கட்டுறாங்கன்னு சுருதி அவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒளிமுறையுமே கிடையாது, எப்போவுமே நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னால் பேசின மாதிரி தானே இப்போவும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நீ மறந்துட்டியா, கல்யாணத்துக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கேன் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்து மீனா வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறார். ரோகிணியும் இவர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த சண்டை வரல அப்படின்னா ஒத்துறக்கொத்துற ஒளிமுறைவுன்னு சொன்னாங்களே போட்டியில், நீ எங்கிட்டேருந்து ஏதாவது விஷயத்த மறைச்சிருக்கியா இல்லை எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லியிருக்கியா அப்படின்னு மனோஜ் வந்து கேட்குறாரு. இதை கேட்டு ரோகிணி என்ன மனோஜ் என்ன போய் சந்தேகப்படுறா, எனக்குன்னு எந்த ரகசியமே கிடையாது, எல்லா ரகசியமும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க. உடனே மனோஜும் வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்படி தான் உங்கள்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன், அப்போ நம்ம தானே சிறந்த மனோன் மனைவி, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க என்ன தான் சொன்னாலும் நம்ம மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முத்து மீனா வந்து எப்போ பாரு சண்டை போட்டுட்டு எனக்கு பிடிக்கல, நம்ம ரெண்டு பேர் தான் பெஸ்ட்டு கப்பில், அவங்க சொல்லாட்டாக போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ரோகிணி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அவ்வளோதான், இப்போவே இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின் பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு நிறைய ஃபோன் பண்ணி எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. முத்து வந்து சொல்கிறார், ஒரு நாள் நான் மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே அவர் ஆக போகிறாரு. இதை எப்படி பிடிச்சா அவங்களுக்கு அமைச்சா இல்லை சச்சப்படுத்தேன்.